வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் தான் சிங்கராஜாவா சார்? சரி சார், கிண்டியில் என்ன சார் ப்ராப்ளம்? நீங்கள் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க கிண்டியில் ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு அங்கே கடை வச்சுருக்கீங்கன்னு. ஆமாம் சார், நான் கிண்டி ரயில்வே ஸ்டேஷனில் 20 வருஷமாக கடை வச்சுருக்கிறேன். சரி, அதுக்கு கொஞ்ச நாள் வந்து சில பேர் கண்டுக்காமல் விட்டுருந்தாங்க நம்மளை பார்த்து. இப்போ அந்த பழைய பிரிட்ஜிலேருந்து புது பிரிட்ஜுக்கு மாறுந்து அந்த புது பிரிட்ஜில் யாருமே கடை போடக்கூட என்ன தெரியுது, ஒரு 10 நாள் மேலே திறத்திட்டே நான் கடை போட விடாமல் இதனால் என் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிச்சு. அதனால தான் நான் இந்த பதிவை நான் குரூப்பில் போட்டேன். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸிபிள் எனக்கு வந்துட்டே இருக்குது. நிறைய பேர் சொல்லி அது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சரிங்க சார், அங்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் வியாபாரம் ஆகும், எவ்வளோ சம்பாதிப்பீங்க ஒரு நாள் வருமானம்? ஒரு நாளைக்கு 300 இல்லை 200 தான் கிடைக்கும். ஒரு நாள் கிடையாது, 6 மணிக்கு ஈவினிங் 6 மணி தான் போவேன். ஓ, சாயந்தரம் தான் போடுவீங்களா? சாயங்காலம் 6 மணி தான் போய் கடையை போடுவேன். 10 மணி தான் கடையை எடுத்து வச்சுட்டு 4 மணி நேரம் தான் வியாபாரம் பண்ணுவேன். மீதி நாளில் காரில் பாக்கெட் பண்ணுறது, வாங்குறது, பாக்கெட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறோம். ஓ, நீங்கள் வந்து அந்த மிக்சர் அதை வந்து லூஸில் வாங்கிட்டு வீட்டில் பேக்கெட் பண்ணி பேக்கிங் பண்ணி அங்கே வந்து சேல் பண்ணுவீங்க? கரெக்டாக 6 மணிக்கு போடுவேன். சரி, 10 மணியில் கடை எடுத்துருவேன். சரி, உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் சார், மேரிடா சார் நீங்கள்? அன்மேரிடு. அம்மா அவங்க? அவங்க அம்மா. என்ன வயசு சார் அம்மாக்கு? 65 வயசு. சரி, சிஸ்டர் மாமாவும் கூட பிறந்தவங்க சார்? கூட பிறந்தவங்க, இறங்கிட்டாங்க ஹாஸ்டல். சிஸ்டர்னா அக்காவா தங்க? அக்கா. சரிங்க சார். மாமா வந்து 2 பேரும் இறந்துட்டாங்க. எப்படி ஆக்சிடென்ட், வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது? சரிங்க சார். இது அவங்க பொண்ணு. ஓகே. அவங்க அண்ணன் ஒருத்துக்கிறாரு, அவர் படிக்கிற காலேஜ் போயிருக்காரு இன்னைக்கு. ஓ, அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் தான் பார்த்துக்குறோம். ஸோ அவங்களுக்கு ரெண்டு பசங்க, அதனால் நீங்கள் தான் வளர்த்துக்கிறீங்க, ஃபுல்லாக டேக் கேர் பண்ணுறது நீங்கள் தான். என்ன பண்ணுறாங்க சார், என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? 11th படிக்கிற அண்ணம்மா? ஐடி காலேஜ் பண்ணிட்டு இருக்காரு. சரி சார், நல்ல விஷயம் சார். அம்மா என்ன சார் பண்ணுறாங்க? தங்கச்சி இருக்காங்க, கல்யாணம் ஆகி அவங்க தனியாக இது பண்ணுறாங்க, அவங்க எதுவும் ஹெல்ப் பண்ணுறது இல்லையா சார்? எதுவும் இல்லை. ஓகே. சரி, பசங்க ஏன் அவங்க பார்த்துக்கல சார்? இல்லை, நான் கேட்குறேன். அவங்களுக்கு கல்யாணம் குழந்தைங்க, அவங்களும். ஓ, அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதனால. சரி, ஸோ நீ உங்களுக்கும் மேரேஜ் ஆகலை? இன்னும் மேரேஜ் ஆகலை. சரி, இது எப்படி சார், இது சொந்த வீடுங்களா சார் இது? இல்லை சார். ஆ, சொல்லுங்க சார். வீடு தங்கச்சி வீடு தான் சார். அவங்க வீடு அவங்க மாமனார் வீட்டுல போயிருக்காங்க. நீ ஏன்னா ஒரு மாதிரி இருக்க, நாங்க வர்ற